வந்தியத்தேவன் வாள் அத்தியாயம் 19. முன்னாள் பிட்சுவா. சலசலவென்று ஓடி வரும் ஆற்று நீரின் குழுமையும் மரக்கிளைகளில் அடர்ந்து இன்னிசைக்கும் புல்லினங்களின் இனிய கீதமும் எங்கு திரும்பினாலும் பூத்து சிரித்து நிற்கும் மலர்களின் அழகு வடிவமும் பூங்கொடியை மிகவும் கவர்ந்தன. அந்த நந்தவனத்தை விட்டு குடிலை விட்டு வரவே அவளுக்கு மனமில்லை. இளம்பிச்சுவின் பேச்சு அவளை கவர்ந்தது. கன்றுக்குட்டியும் பழுப்பு வெள்ளை நிறம் கலந்த பூனைக்குட்டியும் எங்கிருந்தோ பறந்து வரும் பஞ்சவர்ண கிளி ஒன்றும் அவளுக்கு தோழர்களாகிவிட்டன. பிட்சு இல்லாத வேளைகளில் அவள் அவற்றோடு பேசி விளையாடி கொண்டிருப்பதுதான் பொழுதுபோக்காக இருந்தது. அவள் என்னவோ திட்டமிட்டுத்தான் புறப்பட்டாள். ஆனால் எங்கோ சென்று எங்கோ வந்திருக்கிறாள். கன்றின் கழுத்தை மெல்ல தடவி கொண்டிருக்கும் போது அவளுடைய சிந்தனை சுழன்றது. 2 நாட்களாக அவள் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாள், ஏன் காத்திருக்கிறாள் என்று அவளுக்கே புரியவில்லை. இதுவரையில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் கனவல்ல. இப்படியே நடந்து கொண்டே சென்றால் அதன் முடிவுதான் என்ன? இன்று பிட்சுவிடம் கேட்டுவிட வேண்டும் என்று அவள் தீர்மானித்தாள். தன் உடைகளை பார்த்து அவளே மெல்ல சிரித்து கொண்டாள். பட்டாடை உடுத்தி வந்ததை துவைத்து காய வைத்து உலர்த்தி காவி உடையை உடுத்தி கொண்டாள். மறுநாளும் அவளுக்கு மற்றொரு காவி புடவை காத்திருந்தது. அவளுக்கு வியப்பாக இருந்தது. இங்கே சந்நியாசினிகள் யாராவது இருக்கிறார்களா என்ன? முதல் நாளே காவியுடைய கோலத்தில் அவளை ஏற இறங்க நோக்கிய பிட்சு, உனக்கு இந்த உடை எடுப்பாக இருக்கிறது என்றார். பூங்கொடி மெல்ல நகைத்தாள். துறவு ஆடையில் இல்லையா என்றாள். எதற்காக சிரிக்கிறாய் பூங்கொடி என்று பிட்சு கேட்டார். மற்றவர் கவனத்தை திருப்பாமல் இருப்பதற்காகத்தான் இந்த உடையை சந்நியாசினிகளுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். தாங்களோ இந்த உடை எடுப்பாக இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். அழகிய பெண் என்றால் மனத்தை வக்கிரமாக்கிக் கொள்ளும் ஆண்களின் கவனத்தை ஈர்க்கும் இந்த உடையை அணியக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். இன்னும் எவ்வளவோ செயலாற்ற வேண்டியிருக்கிறது. நாளையிலிருந்து என்னுடைய ஒரே ஆடையை காய வைத்து உடுத்திக் கொள்கிறேன் என்றாள். பிட்சு மௌனமாக இருந்தார். பிறகு, நீ சொல்வதிலும் உண்மை இருக்கிறது பூங்கொடி. ஒரு காலத்தில் சோழ நாட்டில் சமண துறவிகளும் பௌத்த துறவிகளும் நிறைந்திருந்தனர். மக்கள் வாழ்க்கையுடன் கலந்திருந்தனர். ஒருவரும் அவர்களை வித்தியாசமாக பார்ப்பதில்லை. சைவ வைணவ மதங்கள் தலை தூக்கிய பிறகு எங்களுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது என்று கூறும்போது பூங்கொடி குறுக்கிட்டு, எங்களுக்கு என்று தங்களையும் சேர்த்து சொல்கிறீர்களே, பிறக்கும் போது புத்த பிரானின் சமயத்தில் சேர்ந்தவர்களாகவா பிறந்தீர்கள் என்று கேட்டாள். ஆமாம், உனக்கு தெரிந்திருக்குமோ இல்லையோ, நான் அறியேன். ஆனால் உன் தாய் அறிவாள். என் தந்தை அம்மன் கோயில் பூசாரி. அவர் இறந்த பிறகு எனக்கு உற்றார் உறவினர் ஒருவரும் இல்லாமல் போய்விட்டனர். என் வீட்டருகே இருந்த பௌத்த மடத்து துறவியின் கருணைக்கரங்களும் பாச விழிகளும் இனிய சொற்களும் என்னை அணைத்து ஏற்றிருக்காவிட்டால் நான் மண்ணோடு மண்ணாகியிருப்பேன். என் தந்தை செய்த பூசைகளும் அந்த கோயில்களும் தத்துவமும் மறந்துவிட்டன. புத்தபிரானின் கருணை ததும்பும் முகம் என்னை தடுத்தாட்கொண்டு விட்டது. என்னை அரவணைத்த புத்த பிட்சு எனக்கு பல கலைகளை கற்றுத்தந்தார். சோழ நாட்டிலிருந்து சாளுக்கிய நாட்டிற்கு சிலர் புறப்பட்டு சென்றனர். அவர்களோடு என்னையும் சேர்த்து அனுப்பிவிட்டார். பிட்சு சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பூங்கொடியின் விழிகளை ஒருமுறை உற்று நோக்கினார். பிறகு தொடர்ந்தார், பூங்கொடி, என் வரலாற்றை உன்னிடம் ஒளிவு மறைவின்றி எடுத்து கூறுகிறேன். ஏனோ உன்னிடம் அவ்வளவையும் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டுவிட்டது. அதனால் எந்தவித இடையூறு ஏற்பட்டாலும் கவலைப்படவில்லை என்ற போது பூங்கொடியும் பிட்சு ஆனந்தபாலரின் முகத்தை முழுமையாக நேருக்கு நேர் நோக்கி, தூய பிட்சுவின் நடந்து போன கதையில் என்ன ரகசியம் இருக்க முடியும்? அப்படியே இருந்தாலும் அதை கொண்டு தங்களுக்கு எதிராக நான் ஏன் பயன்படுத்தப் போகிறேன்? நாகப்பட்டினத்து கடற்கரை ஊரில் சிறு வயதில் தங்களுடன் விளையாடிய இனிய பொழுதுகளை நினைத்து கொள்கிறேன். புத்த பள்ளிக்கு நீங்கள் என்னை அழைத்து செல்ல மறுக்கவில்லையா? நினைத்து பாருங்கள். கன்னிப்பெண்கள் புத்த விகாரைக்கு வரக்கூடாது என்று சொன்னீர்கள். நான் விவரமறியா பருவத்தினள் அந்த சமயம் என்றாள். புத்த பிட்சுக்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கு தான் அழைத்து செல்ல மாட்டேன் என்று கூறினேன். புத்த பிரானை பெண்கள் வணங்க அழைத்து செல்வதாக உறுதி கூறியதாக நினைவு. வேறு ஏதோ ஒரு பணி இருப்பதாக நீ வர மறுத்ததாகவும் நினைவு என்றார். பூங்கொடி நகைத்தாள். ஆமாம் ஆமாம், இன்றும் பசுமையாக நினைவில் இருக்கிறது. அன்று நடந்த சம்பவத்தை என்னால் மறக்க முடியவில்லை. அந்த நிகழ்ச்சி புதிரை நீங்கள் இப்பொழுதும் விடுவித்தீர்கள். ஆமாம் பூங்கொடி, உன்னையும் புத்தர் கோவிலுக்கு அழைத்து சென்று புத்த பிரான் மீது உனக்கு ஈடுபாடு ஏற்படுமாறு செய்ய வேண்டும் என்று என் உள் உணர்வு கூறிக்கொண்டே இருந்தது. இன்னும் அந்த பிள்ளை பிராயத்து ஆசைகள் நிறையவே இருந்தன.
அவற்றில் பல பல நாட்கள் தொடர்ந்திருந்தன. சில இன்றளவும் அழியாது இதயத்தில் இருக்கின்றன. பிட்சு அனந்தபாலர் பேசிக்கொண்டே போனார். அவர் முகத்தை வைத்த விழி மாறாமல் பார்த்து கொண்டிருந்தாள் பூங்கொடி. உள்ளத்தில் நிழல் ஆடுவதை உணர முயல்வது போல அவள் பார்வை இருந்தது. இமை கொட்டாமல் பார்க்கிறாயே பூங்கொடி என்று கேட்டார் பிட்சு. ஆமாம் என்பது போல தலையசைத்தாள் பூங்கொடி. நான் பேசுகிறேன், நீ ஒன்றும் பேசாமல் சிலை போல இருக்கிறாய், ஆனால் உன் விழிகள் பேசுகின்றன என்றார். என் இதயமும் சிலைக்கு உள்ளது போல இருந்துவிட்டால் நல்லது என்று தோன்றுகிறது. கல் போன்ற இதயம் மாற வேண்டும் என்று நினைக்கிறாயா? பெண்கள் இதயம் பல சமயங்களில் கல், சில சமயங்களில் மலர். பெண்களின் இதயத்தை ஆராய்ச்சி செய்வதில் உங்களுக்கு அனுபவம் எப்படி ஏற்பட்டது? நாகப்பட்டினத்து இளம் வாலிபன் சோழ நாட்டிலிருந்து சாளுக்கிய நாட்டுக்கு சென்று பிட்சுவான கதையை நான் அறியலாமா? பூங்கொடியின் இதழ்களில் குறும்பு நகை மிளிர்ந்தது. பூங்கொடியின் இதயம் சிலையாகவும் சிரிக்கும் மலராகவும் மாறக்கூடியது என்று நான் அறிந்து கொண்டேன். என்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் எனும் ஆவல் உனக்கு இருப்பது ஒன்றே என்னை சிலிர்க்க வைக்கிறது. சிலிர்க்க வைக்கிறதா? பிட்சுக்கள் உடலையும் உள்ளத்தையும் உணர்ச்சி அப்பாற்பட்ட நிலையில் வைக்க வேண்டுமல்லவா? தங்கள் உடல் ஏன் சிலிர்க்கிறது? பூங்கொடி இப்படி கேட்டவுடன் பிட்சு திகைத்தார். பூங்கொடி, என் வாழ்க்கையே விசித்திரமானது. என்னை நானே உணர்ந்து கொள்ள முடியாமல் பலமுறை சங்கடப்பட்டிருக்கிறேன். மனம் விட்டு உன்னிடம் பேசுவதற்கு கடந்த 2 நாட்களும் நான் பட்டபாடு எனக்கு தான் தெரியும். 2 நாட்கள் என்ன, அதற்கும் மேலேயே உன்னை தொடர்ந்து நான் வந்து கொண்டே இருந்தேன் என்று கூறி பூங்கொடியின் முகத்தை நோக்கினார். இதை கேட்டு பூங்கொடி திடுக்கிட்டாள். ஆனால் வெளியே புலப்படுத்தி கொள்ளாமல் வியப்பு நிறைந்த குரலில், என்னை தொடர்ந்தா என்று கேட்டாள். ஆமாம் பூங்கொடி, என் தலைவர் எனக்கு இட்ட கட்டளை அது. தலைவரா? தலைமை பிட்சுவா? தலைமை பிட்சு சாளுக்கிய நாட்டிலிருந்து இங்கு எங்கே வந்தார்? தலைவர் என்றால் தலைமை பிட்சு என்று அர்த்தமல்ல, சோழ நாட்டில் என்னை ஆட்டி படைக்கும் தலைவர். உங்களை ஏன் ஆட்டி படைக்க வேண்டும்? உங்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல்தான் என்ன? அது நானாக வரவழைத்து கொண்டதுதான், நானாக ஏற்படுத்தி கொண்ட பின்னால்தான். பிட்சுவின் குரல் மெல்ல மெலிந்தது. பிட்சு அவர்களே, மனம் விட்டு பேசுவது உங்கள் மீதுள்ள மதிப்பை உயர்த்துகிறது என்றாலும் பிட்சுவாக இருக்கும் தாங்கள் முழு மரியாதையை அந்த புனித பீடத்துக்கு செலுத்தவில்லை என்று தோன்றுகிறது. பூங்கொடியின் கடுமையான கருத்து அவரை மீண்டும் திடுக்கிட வைத்தது. மனத்தின் மறைவிட உண்மைகளை அம்பலமாக்குவது கூடாது, அதுவும் ஒரு பெண்ணிடத்தில். ஆனால் உன்னிடம் உள்ளது உள்ளபடி சொல்லிவிட வேண்டும் என்ற வேகம் எனக்கு வந்துவிட்டது. உன்னிடம் எதையும் மறைக்கக்கூடாது என்று உள்மனம் என்னை இடித்து கூறுகிறது. அப்படி சொன்னால்தான், மனத்தை திறந்து காட்டினால்தான் உன் இதயத்தில் அமரலாம் என்று நான் உறுதியான முடிவுக்கு வந்தேன். பிட்சு இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது பூங்குடியின் உடல் மெல்ல நடுங்கியது. பிட்சுவின் பேச்சிலே மறைந்திருக்கும் நிஜ உருவம் மெல்ல மெல்ல புரிய தொடங்கியது. ஒருவேளை நான் நினைப்பது போல் இல்லாமலும் இருக்கலாம் அல்லவா என்று அவள் குழம்பினாள். பிட்சு தொடர்ந்து பேசினார். பூங்கொடி, உன் தாயை நான் சந்தித்தேன் என்று அவர் சொன்னபோது பூங்கொடியின் புருவங்கள் வியப்பால் உயர்ந்தன. உனக்கு வியப்பளிக்கக்கூடிய செய்திகளையே நான் சொல்லி வருவதாக நினைக்க வேண்டாம். உன் தாயை சிறு வயதில் நான் பார்த்திருக்கிறேன். உங்கள் வீட்டில் உன்னுடன் விளையாடி இருக்கிறேன். உன் தாய் அரச குல தொடர்பு உடையவர்கள் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லும்போது பூங்கொடி சற்று கோபமாக குறுக்கிட்டு, எப்படி தெரியும் உங்களுக்கு? எனக்கு சந்தேகம் தோன்றுகிறது. நீங்கள் சோழ நாட்டுக்கு வந்த பிறகு அரசாங்க செய்திகளை அறிந்து அதை கொண்டு உங்களுக்கு சாதகமாக சிலவற்றை நிறைவேற்றிக் கொள்ளப் போகிறீர்கள் என்று எனக்கு தோன்றுகிறது என்றால், இருக்கலாம். ஒவ்வொருவரும் தங்கள் லட்சியம் ஈடேற பல முயற்சிகளில் ஈடுபடுவர் என்பதில் என்ன சந்தேகம்? எனக்கென்று பல கனவுகள் கற்பனைகள் உண்டு. அவற்றை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற பிடிவாதமும் உண்டு என்று பிட்சு சொல்லி வரும்போது பூங்கொடி மீண்டும் குறுக்கிட்டாள். அனந்தபாலரே, துறவியாக மாறிய பிறகு பூர்வாசிரமத்தை பற்றி பேசுவதோ, கனவு காண்பதோ, கற்பனையாக மனத்தில் எண்ணங்களை வளர்த்து கொள்வதோ, அவற்றை பற்றி நினைத்து கொண்டு இருப்பதோ முறையன்று என்பது தங்களுக்கு தெரியாதா என்று கேட்டாள். தெரியும், துறவியும் மனிதன்தானே? இல்லை, சாதாரண மனிதனுக்கும் மேலானவர். மண்ணில் பிறந்த உடலின் குணங்களை எல்லாம் மாசு நீங்க கழுவி விட்டவர். புடம் போட்ட தங்கம். அவருக்கு என்று தனி மனம் கிடையாது. அவர் இந்த சமூக மக்களின் உயர்வு, நலன், வாழ்க்கை மேம்பாடு பற்றியே நினைக்க வேண்டியவர். உங்கள் கருத்து, போக்கு இவற்றை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சரி, இருக்கட்டும். என் தாயை சந்தித்த செய்தியை சொல்ல தொடங்கினீர்கள், நான் குறுக்கிட்டு விட்டேன், தொடர்ந்து சொல்லுங்கள் என்றாள்.
பிட்சு சிரித்தவாறு சொன்னார். பூங்கொடி, உன் தாய் கூறியதையெல்லாம் அப்படியே உன்னிடம் விளங்க காண்கிறேன். எடுத்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பிடிவாதம், எதற்கும் அஞ்சாமை. சொல்லுங்கள். அஞ்சி அஞ்சி செத்து கொண்டிருக்கும் என் தாயை போல நான் இருக்க மாட்டேன். என் தாய்க்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நான் பழிக்கு பழி வாங்குவேன். எடுத்த காரியத்தை நிறைவேற்ற என்னால் முடியும் என்று என் தாய் முழுமையாக நினைக்கிறாள் என்றால் அதுவே எனக்கு பெரிய வெற்றி. சரி, சொல்லுங்கள். என் அம்மா எனக்காகவே இந்த உலகில் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அருமை அம்மா என்ன சொன்னார்கள் என்று சொல்லுங்கள் என்று பூங்கொடி வற்புறுத்தினாள். உன் தாயுடன் நான் பேசிக் கொண்டிருந்தவற்றை சொல்ல முற்படுவதற்குள் நீ பலமுறை குறுக்கிட்டு விட்டாய். இனி நீங்கள் பேசி முடிக்கும் வரையில் நான் ஒன்றுமே பேச மாட்டேன் என்று கூறிய பூங்கொடி வாயை பொத்தி கொண்டாள். பூங்கொடி, சோழ சக்கரவர்த்தி உன் தாய்க்கு செய்த கொடுமையை எல்லாம் உன் தாய் எடுத்து சொன்னாள் என்று பிட்சு தொடங்கிய போது பூங்கொடி வேகமாக, அப்படி ஒரு நாளும் சொல்லியிருக்க மாட்டார். சோழ சக்கரவர்த்தியின் மீது என் அம்மாவுக்கு எந்தவித கோபமும் இல்லை. என்ன காரணத்தாலோ என் அம்மாவை மறைத்து வைத்து பயமுறுத்தி வைத்த அந்த இளைய பிராட்டியை பற்றித்தான் என் தாயார் ஏதாவது சொல்லியிருக்கலாம். இளைய பிராட்டியை பற்றியும் என் தாயார் ஒரு வார்த்தை கூட தவறாக சொல்லியிருப்பார்களா என்பது சந்தேகம்தான். பிட்சு அவர்களே, கற்பனையாக ஏதாவது தாங்கள் சொல்ல முற்படாதீர்கள். இந்த உலகத்தில் உள்ள ஒருவரையும் நம்ப விரும்பாத நான் தங்களை மட்டும் நம்புகிறேன். ஏனோ தங்களை பார்த்தவுடன் என் எண்ணங்களுக்கு உதவக்கூடியவர் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுவிட்டது. பூங்கொடியின் முகத்தையே சற்று அச்சத்துடன் பார்த்து கொண்டிருந்த பிட்சு, பூங்கொடி, நீ ஒரு அபூர்வ பெண். இந்த இளம் வயதிலேயே நீ சகல கலைகளையும் கற்று உணர்ந்திருக்கிறாய் என்பது உண்மை. அவற்றை விட மற்றவர் மனதுக்குள் உள்ளதை உணரக்கூடிய சக்தி உனக்கு இருக்கிறது என்பதும் பேருண்மை. பூங்கொடி, நீ சொன்னது போல என்னிடம் சக்கரவர்த்திகளை பற்றியோ அல்லது குந்தவையை பற்றியோ ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. நானே யூகித்து உன்னிடம் சில உண்மைகளை அறிய அவ்வாறு கூறினேன். ஆனால் உன் தாய் என்னிடம் பல செய்திகளை கூறினார்கள். அவற்றில் ஒன்று அரச குடும்பத்தவரிடம் உனக்குள்ள வெஞ்சினம், நீ எடுத்துள்ள சபதம், இளவரசரை உன் மீது காதல் மோகமடைய செய்து தவிக்க வைத்து உண்மையிலேயே பித்தனாக ஆக்கி. பிச்சு சொல்லிக்கொண்டே போகும்போது பூங்குடி என்று உதடுகளை மூடி ஒலி எழுப்பி, முன்னால் பிட்சுவே, மிக முக்கியமான ரகசியத்தை இப்படி நீங்கள் முரசறையலாமா? என் தாய் இவ்வளவு செய்தியையும் தங்களிடம் சொல்லியிருப்பார்கள் என்று என்னால் நம்ப முடியவில்லை. என்றாலும் தாங்கள் கூறியவை சரியே. இளவரசர் மதுரனை பழி வாங்குவதன் மூலம் சோழர் குலத்தையே கண்ணீர் விடுமாறு செய்ய முடிவு செய்திருப்பது உண்மையே. ஆனால் பரம ரகசியமான திட்டத்தை இப்படி நீங்கள் வெளியே நாலு பேர் கேட்குமாறு சொல்லலாமா என்றால், தன்னை முன்னாள் பிட்சுவே என்று அழைத்ததால் துணுக்குற்ற பிட்சு, பூங்கொடி, நான் முன்னாள் பிட்சுவாவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த நாளை அந்த வேளையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கிறேன். உன்னிடமிருந்து ஒரு கண் அசைவு கிடைத்தால் போதும், நான் பிட்சு கோலத்தை துறந்து விடுவேன். உன் சபதத்தை, உன் திட்டத்தை உன் தாய் என்னிடம் சொல்லவில்லை, நானே அறிந்து கொண்டேன். உன் தாய் தெரிவிக்கவில்லை என்ற செய்தியை நீ உணர்ந்து அறிந்த ஆற்றலை மெச்சுகிறேன் பூங்கொடி. நாலு பேர் அறிய அந்த ரகசியத்தை முரசு ஒலிப்பது போல அறிவிப்பதாக கூறுகிறாயே, அது எப்படி? என்னை தவிர வேறு யார் இங்கு இருக்கிறார்கள் என்று பிட்சு கேட்டார். அனந்தபாலரே, நொடிக்கு நொடி தங்கள் முகம் மாறி வருவதையும் மனம் மாறி வருவதையும் குணம் மாறி வருவதையும் நான் காண்கிறேன். இந்த இடத்தில் தங்களை தவிர மற்றும் சிலர் இருக்கிறார்கள் என்பதை என்னால் உணர முடிகிறது. என்னிடம் தங்கள் முழு வரலாற்றையும் சொல்வதாக கூறி வேறு பேச்சை தொடர்கிறீர்கள். பாதையை மாற்றுவதை காண்கிறேன். சோழ நாட்டிற்கு எதிராக சதி செய்யும் கூட்டத்தாரின் பிடியிலிருந்து தப்ப முடியாமல் நீங்கள் தவிக்கிறீர்கள் என்பதை என்னால் உணர முடிகிறது. என்னையும் துணை சேர்த்து கொண்டு சோழ நாட்டில் கலகம் ஒன்றை விளைவிக்க உங்கள் ஆதரவாளர்கள் முடிவு செய்துள்ளதையும் என்னால் உணர முடிகிறது. என் வாய்மொழி மூலமாக மற்றவர்கள் அறியும் வண்ணம் என் ரகசிய திட்டங்களை வெளிப்படுத்தி தெரிவிக்க இவ்வாறு பேசுவதை உணர்கிறேன். அவர்களில் சிலர் இங்கு இருக்கிறார்கள், இன்னும் சிலர் சில நாழிகைகளில் வருவார்கள், அப்படித்தானே என்று பூங்குடி கேட்டதும் விற்றுவின் மேனியில் சிலிர்ப்பும் நடுக்கமும் ஏற்பட்டன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 20. மாறு வேடத்தில் வந்த மனிதன் யார்? தன் வாழ்நாளிலேயே வந்தியத்தேவன் திடுக்கிட்டது அன்றுதான். தனது உடைவாளை காணவில்லை. என்ன கவனக்குறைவாக இருந்துவிட்டோம்! வீரன் கை உடைவாளும் நாட்டின் சுதந்திரமும் மிக முக்கியமான தூய வீரனுக்கு கண் போன்றவை. என்ன காரியம் செய்துவிட்டோம்! சத்திரத்து திண்ணையில் தங்கியது எவ்வளவு தவறு! அந்த சத்திரம் மிக அமைதியாக இருந்தது.
அரச மரத்து இலைகளின் சலசலவென்ற ஒலியை தவிர வேறு சந்தடியற்ற அந்த நள்ளிரவு அமைதியின் துணையுடன் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தது. சத்திரத்தின் வெளியே வந்து பரபரப்புடன் சுற்றுமுற்றும் பார்த்தார் வல்லவரையர். அருகே கிணறு ஒன்றிருந்தது. அதன் அருகேதான் பெரிய அரச மரம் வளர்ந்திருந்தது. அந்த கிணற்றின் அருகே விரைந்தார் வல்லவரையர். யாரோ மெல்ல நடக்கும் காலடி ஓசை கேட்டது. யாரது அங்கே? நில், நகராதே என்று வல்லவரையர் குரல் கொடுத்து அந்த இடம் நோக்கி விரைந்தார். சிரிப்பொலிதான் மறுமொழியாக வந்தது. யாரது சிரிப்பது? நில் அங்கேயே என்று மறுபடியும் கூறியவாறு வல்லவரையர் குரல் வந்த திக்கை நோக்கி பாய்ந்தார். சிரிப்பொலி இப்பொழுது வேறு இடத்திலிருந்து கேட்டது. குழந்தைகள் கண்ணாம்பூச்சி விளையாடுவது போல சிரிப்பொலி திசை மாறி ஒலித்து கொண்டிருந்தது. வல்லவரையர் இங்கும் அங்கும் அந்த உருவத்தை பிடிக்க பாய்ந்து கொண்டிருந்தார். ஆத்திரம், கோபம், ஏமாற்றம் யாவும் ஒன்று கலந்து அவர் உடலில் புதியதொரு வேகத்தை ஊட்டின. பாவம், இந்த வயதில் இப்படி ஒரு தடுமாற்றமா என்ற குரல் வல்லவரையரின் ஆத்திரத்தை அதிகப்படுத்தியது. ஏய், யார் அவன்? எனக்கு என்ன தடுமாற்றம்? இருளில் மறைந்து மறைந்து ஓடும் நீ ஒரு சுத்த வீரனாக இருந்தால் என் எதிரே வா என்று ஆத்திரத்துடன் கூவினார். உங்கள் எதிரேதான் இருக்கிறேன். நீர் ஒரு மாபெரும் வீரர் என்று பெயர் பெற்றவர். சோழ நாட்டவர் நடத்தும் போர்களில் எல்லாம் முன்னின்று நடத்தி புகழ் வாய்ந்தவர். திறமை இருந்தால் என்னிடம் நேருக்கு நேர் மோதலாம் என்றான் அந்த குரலுக்கு உரியவன். நேருக்கு நேர் போரிடுபவர்களோடு மோதித்தான் எனக்கு பழக்கம். மறைந்திருந்து குரல் கொடுத்து மல்லுக்கு அழைக்கும் கோழைகளிடம் நான் மோத மாட்டேன். வா வெளியே என்று கர்ஜித்தார் வல்லவரையர். ஐயோ பாவம், வல்லவரையரே, நான் வெளியே வருகிறேன். வெளியே மையிருட்டு. கையிலே தங்களிடம் வாளும் இல்லை, எப்படி என்னுடன் மோதுவீர்கள்? நீராயுத பாணியான ஒருவருடன் நான் போரிட மாட்டேன் என்றவனின் பேச்சு ஒரு கணம் வல்லவரையருக்கு வியப்பை அளித்தது. என்ன துணிவு இருந்தால் அவன் என்னிடம் இவ்வாறு பேச துணிந்திருப்பான்? என்னிடம் வாள் இல்லை என்பதை அறிந்திருக்கிறான். மறைந்திருப்பவரே, மறுபடியும் கூறுகிறேன், வெளியே வாருங்கள். மரியாதை கொடுத்தே பேசுகிறேன். தூங்குபவர்களிடம் திருடுபவர்கள் பழுவூரில் இருப்பது பழுவேட்டரையருக்கு அவமானம் என்று கூறிய போது வல்லவரையரின் சினம் தீவிரமடைந்தது. சோழ நாட்டு மாவீரர், அரசரின் அருமை தமக்கையாரின் கணவர், வல்லவரையர் நாட்டு குறுநில மன்னவர், பழுவூர் நாட்டுக்கு இப்படி ரகசியமாக வந்து சத்திரத்தில் தன்னை மறந்து தூங்கலாமா? இந்த மறுமொழியை கேட்ட வல்லவரையர் திடுக்கிட்டார். பல ஆண்டுகளுக்கு முன்பு இளமை பருவத்தில் நான் சோழ நாட்டுக்கு ஒரு வீரனாக வந்தேன். அரச குடும்பத்தவரின் அபிமானம் பெற்றேன். பெரும் அபவாதத்தை ஏற்று சிறையில் வாடினேன். பிறகு சோழ குலத்து மருமக பிள்ளையானேன். படைத்தலைவரானேன். போர்க்களங்களுக்கு அரசருடன் சென்றேன். பிறகு அவரது திருக்குமாரனுடன் சென்றேன். வல்லவரையருக்கு ஒரு நாட்டை பரிசாக அளிக்க வேண்டும் என்று சோழ அரசர் நினைத்தார். அதன்படியே எனக்கு கிடைத்து குறுநிலத்து தலைவரானேன். பாலாற்றங்கரையில் பழம்பெருமை வாய்ந்த பிரம்மதேசம் ஊரை விரிவுபடுத்தி அங்கே அழகிய மாளிகையை கட்டினேன். நான் சிற்றரசன். மற்றொரு சிற்றரசனின் நாட்டுக்கு வருகை தரும்போது முன்னறிவிப்புடன் வர வேண்டும், வந்திருக்க வேண்டும். அதுதான் முறை. நான் அவ்வாறு செய்யாமல் வந்ததன் பலனை இப்போது அனுபவிக்கிறேன். சத்திரத்தில் தங்கியது மரியாதை குறைவு, கவனமின்றி உறங்கியது புத்தி குறைவு. சரி, இவற்றை நான் உணர்கிறேன். ஆனால் மறைந்திருந்து பேசுபவர் என்னை நன்றாக அறிந்திருக்கிறார். எனக்கு குத்தி காட்டுகிறார் என்று பெருமூச்சு விட்டார் வல்லவரையர். பொறுமை இழந்த அவர் ஏய் என்ற மரியாதை குறைவான குரலில் வெளியே வருகிறாயா, நான் அங்கு வரட்டுமா என்றார். ஆகா, தங்கள் வரவு நல்வரவாகுக என்று கூறி மீண்டும் நகைத்தது அந்த குரல். வல்லவரையரின் கோபம் உச்ச நிலையை அடைந்தது. தான் தாக்கப்பட்டது போன்றும் பழிக்கப்பட்டது போன்றும் உணர்ந்தார். குரல் வந்த திக்கை நோக்கி பாய்ந்தார். சிறிது நேரம் குழந்தைகள் ஓடிப்பிடிப்பது போன்ற விளையாட்டு நடைபெற்றது. வல்லவரையருக்கு அந்த பகுதியில் அதிகம் பழக்கம் இல்லாததால் சேற்றிலும் கற்குவியல்களிலும் பாதங்களை பதிக்க நேர்ந்தது. சற்று நேரம் ஒரு ஓரமாக அமைதியாக நின்றார். அந்த உருவம் அடிமேல் அடி வைத்து அந்த பக்கம் வந்தது. பிறகு அதன் மீது பாய்ந்தார். உருவத்தை கட்டி பிடித்து ஓடிவிட முடியாமல் நிறுத்தினார். இருளில் உருவத்தின் முகம் தெரியவில்லை. மீண்டும் அதே சிரிப்பு. இருவரும் வாட்போரிடலாமா? மிக நெருக்கமாக வந்து அந்த குரலுக்கு உரியவன் கேட்டதும் வந்தியத்தேவருக்கு ஏற்பட்ட எரிச்சலுக்கு அளவே இல்லை. இவ்வளவு நேரம் நான் மரியாதை கொடுத்தேன், திருடன் என்று பாராமல் ஏன் உனக்கு மரியாதை தந்தேன் என்று எனக்கே புரியவில்லை. கோபத்தை விட்டுவிட்டு நான் அதிக நாட்களாகின்றன. என்னை வாட்போரிட அழைக்கும் அறிவிலேயே களவாடிய என் வாளை என்னிடம் திருப்பி கொடுத்துவிட்டு பிறகு வா போருக்கு என்றார். மீண்டும் சிரிப்பு. அதில் குழந்தைத்தனம் இருந்தது. தன் பிடியை தளர்த்தி விட்டு முஷ்டியை மடக்கிக் கொண்டு
பலமாக அவன் முகத்தை நோக்கி ஒரு குத்து விட்டார் வல்லவரையர். அந்த குத்து விழுந்திருந்தால் எதிராளியின் பற்கள் உடைந்திருக்கும். ஆனால் மிக எளிதாக அந்த உருவம் தலையை சாய்த்து குத்து தன் மீது விடாமல் தப்பிவிட்டது. மீண்டும் சிரிப்பு. ஆகா, வல்லவரையரின் கரங்களில் வலிமை இருக்கிறது. இந்த குத்து எப்படி இருக்கும் என்று எனக்கு புரிகிறது. குரலை மாற்றிக்கொண்டு அவன் பேசினாலும் அந்த குரலை எங்கோ கேட்டது போலிருந்தது வல்லவரையருக்கு. இப்பொழுது அந்த இருள் தடைபட்டது. எங்கிருந்தோ வெளிச்சம் திடீரென பரவியது. தீப்பந்தம் ஏந்தி கொண்டு குதிரை மீது ஒருவர் வருவது தெரிந்தது. சிறிது சிறிதாக அந்த ஒளி சத்திரத்துக்கு அருகே வந்தது. குதிரை மீதிருந்து இறங்கியவன் தீப்பந்தத்தை ஓரிடத்தில் வைத்துவிட்டு சத்திரத்துக்குள் நுழைந்து கதவை தட்டினான். கதவு திறந்தே இருந்தது. சத்திரத்து தலைவன் தூக்க கலக்கத்தில் எழுந்து வந்து வெளியே பழுவேட்டரையர் மாளிகையிலிருந்து வந்திருக்கும் வீரனை கண்டு வணக்கம் தெரிவித்தான். இங்கே வல்லவரையர் வந்து தங்கியிருப்பதாக கேள்விப்பட்டோம். அவர் இருந்தால் அவரை பழுவேட்டரையர் சந்தித்து மரியாதை தெரிவித்து அழைத்து வர சொன்னார் என்றான். சத்திரத்து தலைவனுக்கு புரியவில்லை. இங்கு வல்லவரையர் வந்து தங்கவில்லையே என்றான். பழுவேட்டரையரின் வீரன் மிக கோபக்குரலில், நீங்கள் சத்திரத்து காவலராக இருக்க தகுதி இல்லாதவர். சத்திரத்தில் யார் வந்து தங்குகிறார் என்று தெரிந்து கொள்ளாமல் எதற்காக இருக்கிறீர்கள் என்று கேட்டான். தூக்க கலக்கமும் திடீரென வீரனின் அதிகார குரலும் சேரவே சத்திரத்து தலைவன் நடுநடுங்கி போனான். பிறகு சற்று யோசித்து, நள்ளிரவுக்கு பின் ஒருவர் வந்தார். பால் மட்டும் வாங்கி பருகிவிட்டு நல்ல காற்று வேண்டும் என்று சத்திரத்து திண்ணையில் படுத்து தூங்குகிறார் என்றான். அவர் எங்கே? வீரன் கேட்டான். சத்திரத்து தலைவனுக்கு புரியவில்லை. இவர்கள் இவ்வாறு பேசி கொண்டிருக்கும் போது சத்திரத்தின் வெளியே சற்று வெளிச்சம் பரவியது. வல்லவரையர் இப்போது அந்த உருவத்தை நன்றாக பார்த்தார். அடர்த்தியாக தாடியும் மீசையுமாக தரையில் முண்டாசுடன் மேலே நன்றாக போர்த்தி உயரமாக திடகாத்திரமாக இருந்த அந்த உருவத்தின் வெளிகளை மட்டும் முன்பே அறிந்தது போல தோன்றியது. என்னுடன் சண்டையிட வாழ்தானே வேண்டும், நான் தருகிறேன் என்றது அந்த உருவம். வாழ் தருகிறாராமே வாழ். என் வாளை எடுத்துக்கொண்டு ஓட பார்த்தவனை நாம் கண்டுவிட்டதால் அந்த வாளையே என்னிடம் திருப்பி தருவதாக கூறுகிறானோ? தரட்டும். என் வாள் எங்கே? அவன் கரத்தை அழுத்தமாக பிடித்தார். உங்கள் வாளா? அதைத்தான் தொலைத்துவிட்டு நிற்கிறீர்களே. அவன் பேச்சு எரிச்சலை தந்தது. உன்னை சும்மா விட போவதில்லை. வல்லவரையர் முழங்கினார். நானும் தங்களிடம் ஏதும் பெறாமல் சும்மா விட்டுவிடப் போவதில்லை என்று கூறி மீண்டும் அவன் சிரித்தான். அந்த சிரிப்பு நெருப்பை அள்ளி கொட்டுவது போல் இருந்தது. வெளியே இருவர் வாதாடும் குரல் கேட்கவே குதிரை வீரனும் சத்திரத்து தலைவரும் திரும்பி பார்த்தனர். வல்லவரையரே, நானும் தங்களை லேசில் இந்த இடத்தை விட்டு போக விடப் போவதில்லை. என்னை வாட்போருக்கு அழைத்தீர்கள். நீராயுதபாணியான தங்களுக்கு ஒரு வாளை எடுத்து கொடுத்து தங்களுடன் போரிட நான் ஆயத்தமாக இருக்கிறேன். வாருங்கள், வாள் தருகிறேன் என்று வேகமாக சத்திரத்தினுள்ளே சென்றான். அவனைத் தொடர்ந்து வல்லவரையரும் விரைந்தார். சத்திரத்து தலைவனையும் பழுவேட்டரையர் அனுப்பிய வீரனையும் இடித்து தள்ளிக்கொண்டு அவர்கள் உள்ளே நுழைந்ததைக் கண்டு திகைத்து நின்றனர். இவர்கள் யார் என்று தெரியவில்லை, திறந்த வீட்டிற்குள் அனுமதியின்றி நுழைகிறார்களே என்று கூறி அவர்களை பின்தொடர்ந்தான் சத்திரத்து காவலன். ஏதோ உள்ளே வைத்ததை எடுப்பது போலல்லவா அவர்கள் செல்கிறார்கள் என்ற வீரன் அவர்களை பின்தொடர்ந்தான். வல்லவரையரை அழைத்து வந்தவன் ஒரு அறையின் கதவை திறந்தான். உள்ளே சிறு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. விளக்கின் திரியை தூண்டிவிட்டு பிரகாசமாக்கி அறையின் நடுவே ஒரு மஞ்சத்தில் மூடப்பட்டிருந்த போர்வையை விளக்கினான் அந்த வீர இளைஞன். வந்தியத்தேவன் வியப்புற்று தன்னை எறியாமல், ஆ, என்னுடைய வாள் என்று குரல் கொடுத்தார். ஆமாம், வல்லவரையர் வந்தியத்தேவனுடைய வாழ்தான் என்று கூறி மீண்டும் அந்த மர்ம மனிதன் சிரித்தான். இப்பொழுது அந்த சிரிப்பை கண்டு வந்தியத்தேவன் எரிச்சல் அடையவில்லை. அவனை ஒரு முறை பார்த்தார். அவரும் மெல்ல நகைத்தார். சத்திர தலைவனும் பழுவேட்டரையரின் வீரனும் மிக மரியாதையுடன் கை கட்டி நின்றனர். பழுவேட்டரையர் ஒரு அறையில் படுத்த படுக்கையாக இருந்தார். நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த அவரை காண வேண்டும் என்ற ஆவலில் வல்லவரையர் பழுவூருக்கு வந்திருந்தார். இரவு வெகுநேரம் கழித்து பழுவூர் நகருக்கு வந்ததாலும், தன் வருகை பற்றி முன்னமே அறிவிக்காததாலும், மற்றவருக்கு தொந்தரவு தரக்கூடாது என்பதற்காக வல்லவரையர் சத்திரத்து திண்ணையில் உறங்கியதும், ஆழ்ந்த உறக்கத்தின் இடையே கனவு ஏற்பட்டதும், கனவில் தன் வாளை பற்றிய சிந்தனைகள் எழுந்ததும், இரவு அந்த நேரத்திலும் வல்லவரையருக்கு நாடகம் ஒன்று நடந்தது போலவே தோன்றின. மெய்யாகவே அவர் வாள் காணாமல் போய் சிறிது நேரம் கழித்து கிடைத்ததும் நாடகம் போலவே தோன்றின. ஆனால் அந்த மர்ம மனிதன் உண்மை தோற்றத்தை வல்லவரையர் அறிந்தபோது வியப்புற்றார். மதுரா, உனக்கு மாறு வேடம் மிக பொருத்தமாக இருக்கிறது.
ஆனால் உன் விழிகளை பார்த்து எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. எங்கோ கேட்ட குரல் போலவே தோன்றியது. இந்த நள்ளிரவு வேளையில் பழுவூருக்கு எப்படி வந்தாய்? நீ வருவது மற்றவருக்கு தெரியுமா என்று வல்லவரையர் கேட்டார். அதெல்லாம் ஒரு கதை போல வல்லவரையரே. நான் பழுவூருக்கு வருவதை யாரும் அறிய மாட்டார்கள். பழுவூருக்கு வந்தபோது தங்களுடைய குதிரை மரத்தடியில் கட்டப்பட்டிருப்பதை கண்டேன். தங்களை தேடி அலைந்த போது சத்திரத்தில் தாங்கள் உறங்குவதையும் கண்டேன் என்று மதுரன் கூறிய போது வல்லவரையர் குறுக்கிட்டு, என்னாலும் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. வாளை எடுத்து ஒழித்து வைத்து என்னை சிறிது நேரம் திண்டாட வைத்து விட்டாயே. அது சரி, என் முழு பலம் கொண்ட மட்டும் என் கைமுட்டியால் உன்னை நோக்கி குத்துவிட்டேன். நீ மிக லாவகமாக முகத்தை திருப்பியிருக்காவிட்டால் ஐயோ, நினைக்கவே பயமாக இருக்கிறது என்றார் வல்லவரையர். வல்லவரையரே, தங்கள் கரத்தின் வலுவையும் இளம் வயதினரைப் போல என்னை பிடிக்க ஓடி ஆடி பாய்ந்து வந்ததையும் பார்த்தால் தங்களுக்கு வயதாகிவிட்டது என்று ஒருவரும் சொல்ல மாட்டார்கள் என்று கூறிவிட்டு மிகவும் மெல்லிய குரலில் கண்ணை சிமிட்டி கொண்டே, வல்லவரையரே, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா என்றான். வல்லவரையருக்கா தெரியாது மதுரன் என்ன கேட்கப் போகிறான் என்று? ஆமாம் ஆமாம், இதில் என்ன ரகசியம் என்றார் மெல்லிய முறுவலுடன். என்னிடம் இதுவரையில் சொல்லவில்லையே. சொல்வதற்கான நேரம் காலம் பார்த்திருந்தேன் மதுரா. நீங்கள் மற்றொரு மனைவியை மணந்த செய்தியை என்னிடம் சொல்ல 16 ஆண்டுகளாக ஒரு நாள் கூட கிடைக்கவில்லையா? நான் திருப்பி கேட்கிறேன், 16 ஆண்டுகளாக ஒரு நாளாவது எங்கள் ஊருக்கு வர வேண்டும் என்று நீ நினைத்ததுண்டா? நினைத்ததுண்டு. பிரம்மதேயம் அழகான பெயர். பாலாற்றங்கரையில் உள்ள அந்த ஊரின் சிறப்பை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். தங்களுக்கு தெரியாதா வல்லவரையரே, தஞ்சாவூரில் இப்பொழுதுதான் சேர்ந்தாற்போல சில நாட்கள் தங்கியிருக்கிறேன். இன்னும் சில நாட்களில் மீண்டும் கல்யாணபுரம் நோக்கி புறப்பட நேரிடலாம். நம்மை தாக்க சாளுக்கியர்கள் படை திரட்டுகிறார்களாம். அதற்குள் தங்களை சந்தித்து மனமிட்டு பேச விரும்பினேன் என்றான் மதுரன். மதுரா, நானும் உன்னை சந்தித்து பேச தக்க நேர காலத்தை பார்த்திருந்தேன். ஏதோ என் உள் உணர்வு பழுவூரில் உன்னை சந்திக்க முடியும் என்று கூறியது. சந்தித்து விட்டேன். நானும் உன்னை ஒன்று கேட்க விரும்பினேன். அதற்கு இப்பொழுதுதான் தக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரனும் வந்தியத்தேவனும் அந்தரங்கமாக பேசி கொண்டிருந்தனர். பல முக்கிய விஷயங்கள் பேசப்பட்டன. அவற்றுள் ஒன்று பூங்கொடியை பற்றியது. பூங்கொடியின் அழகிலும் அவளது நடன கலையிலும் மதுரன் மனத்தை பறிகொடுத்து விட்டான் என்பதை வல்லவரையர் அறிந்து கொண்டார். இளையவிராட்டியார் அதற்கு குறுக்கே நிற்பதையும் அறிந்து கொண்டார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.